Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியில் நம்ம டே 1 PDF-ல இலக்கண பகுதியில் படிமம் அப்படிங்கற பகுதி கொடுத்திருந்தோம். 12th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 12th பேஜ்ல இருக்கு. சரிங்களா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட் வச்சு நம்ம ஈஸியா வந்து டக்குனு ஒரு கொஞ்ச நேரத்துல முடிக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து படிமம்னாவே என்னன்னா காட்சிப்படுத்தக்கூடிய எந்த பொருளையோ என்ன சொல்வாங்கன்னா படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த கவிதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். அதாவது வெயில்னால் வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி எருமை என்ன பண்ணும் அப்படின்னா குத்திட்ட பாறை மாதிரி நகராமல் தண்ணிக்குள்ளே கிடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை வரிகள் சொல்லியிருக்கு. சரி, இந்த கவிதை வரிகள் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா தேவதேவன் எழுதியிருப்பாங்க. எப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எருமை அப்படின்னு வந்துச்சுனாவே என்னென்னா எருமை அப்படிங்கிறது யமனுடைய வாகனம். சரிங்களா? அப்போ யமன் யார் அப்படின்னா தேவர்களில் ஒருவர் தான் யமன். ஸோ எருமைன்னு வந்துச்சாவினே என்னென்னா தேவதேவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கவிதை என்னென்னா, கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். அதாவது சண்டையில் சட்டை கிளியர் சகஜம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான், அதாவது எவ்வளவு கூச்சல் கத்தல்கள் அங்கே இருந்தாலும் ஆவேசமாக இருந்தாவே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கத்தல்கள் கூச்சல்கள் இருக்கும். சரிங்களா? இங்கே என்னது ஆவேசம் அப்படின்னாவே என்னது கத்தல்கள்னாவே இங்கே ஆவேசம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கத்தல்கள் நெருக்கடியில் அங்கே எவ்வளவு நல்ல தத்துவங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த தத்துவங்கள் மறைந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை வந்து நமக்கு அழகாக சொல்லியிருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கவிதையை பாருங்கள். இந்த கவிதை வந்து சங்ககால இலக்கிய பாடல்களை கொடுத்துருக்காங்க. சங்ககால இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிமங்களை அதிகமாக பயன்படுத்தியுள்ளது. அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளை எல்லாம் வச்சு கூட தலைவி என்ன பண்ணுவானா, என்ன சங்ககால பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவி தலைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறையா வரும். இப்போது இந்த தலைவி வந்து என்ன பண்ணுவானா, தலைவியோட தோழி வந்து என்ன பண்ணுவானா, தலைவனுக்கு தோழி வந்து இந்த மாதிரி இருக்கா, மேகம் போன்று வறண்டு காணப்படுறா, சோலையும் போல் வறண்ட பாலைவனம் போல் காட்சிப்படுத்தப்படுறா அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் காட்சிப்படுத்தி தலைவனுக்கு வந்து செய்தி அனுப்பக்கூடியதாக நிறைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிம பாடல்களாகவே நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நல்லியக்கோடன் ஆட்சி செய்யக்கூடிய ஒய்மா நாடு. சரிங்களா? ஈர்ப்பட்டினமானது நல்லியக்கோடன் ஒய்மா நாடு. சரிங்களா? நல்லியக்கோடன் ஒய்மா நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் சிறந்தி தமணியும் முரட்டவும் கடுஞ்சொல் முண்டகம் கதிர்மலை கலா அளவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் அப்படிங்கிற பாடல் சிறுபான் ஆற்றுப்படை பாடல். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னம் அப்படின்னாவே எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும். அன்னம் வந்து ரொம்ப பெருசாக வாத்த மாதிரி பெருசாலாம் இருக்காது, ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும். அப்போ வந்து சிறுபான ஆற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளில் என்னென்ன மலர்கள் சொல்லியிருக்காங்கன்னா சிறந்தி மலர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளி மலர். சரிங்களா? சிறந்தி மலர் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து என்னென்னா தாளை மலர், அடுத்தது முள்ளி மலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? களிமுள்ளிப்பூ அப்படிங்கிறதா முள்ளி மலர். ஓகே, இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா எதுக்கு வந்து உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தாளை மலர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்திற்கு உவமை சொல்லியிருப்பாங்க. அதாவது தாளை மலர் என்ன கலரில் இருக்குன்னா அன்ன மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த சிறந்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா சிறந்தி தீ வந்து என்ன கலர்ல எரியும், அப்படியே பொன் மாதிரி ஜொலிக்கக்கூடிய கலர்ல வந்து எரியும். அப்போ வந்து அந்த சிறந்தி மலர் பொன்னை போல இருப்பதற்கு உவமைப்படுத்துறாங்க. அடுத்தது இந்த முள்ளிப்பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த புன்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்கள் புன்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரும்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா முத்துக்கள் போன்று இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் ஆற்றுப்படை பாடல்களில் வந்து இந்த உவமை அதாவது படிமம் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த பிச்சைமூர்த்தி எழுதிய பாடல் வரி. சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இந்த பாடலோட பொருள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மாந்தோப்பு பருவகாலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இப்படிமம் உணர்த்துகிறது. சரிங்களா? மாந்தோப்பு அப்படிங்கிறது பருவகாலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இப்படிமம் உணர்த்துகிறது. அதாவது மாந்தோப்பு எப்படி இருக்குன்னா பூக்களும் தளிர்களுமாக பட்டாடையை மரம் போர்த்தியிருப்பதாக காட்டி அதை பெண்ணாக காட்சிப்படுத்துகிறது. அதாவது பிச்சைமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களும் தளிர்களுமாக ஒரு பெண்ணை போல காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிஜ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பெண்ணை வந்து மாந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டாவே என்னாகும்னா சட்டையெல்லாம் பிச்சு விட்டுருவாங்க. சரி, அதாவது என்னது இந்த பெண்ணை ஊமப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த பாடல் வரி எழுதியது யாருன்னா பிச்சைமூர்த்தி. அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன பாடல் வரி பார்க்கலாம். அதாவது
படிமத்திலே சில வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வடிவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன படிம வகை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வினைப்படிமம். வினைப்படிமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை, ரெண்டு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. சில இதில் வினைனா என்னது, செயல். ஒரு செயல் வந்து அங்கே நிகழணும் அப்படிங்கிறது தான் வினைப்படிமம். ஓகே, செயலை வந்து காட்சிப்படுத்தி வினையை சொல்லக்கூடியது வினைப்படிமம், சரிங்களா. ஓகே, இந்த பாடல் வரி எங்கே இருக்குது அப்படின்னா புறநானூறு. புறநானூறுனாவே நமக்கு போரை, அதாவது வீரத்தை வந்து மையப்படுத்தி சொல்லக்கூடியது தான் வந்து புறநானூறாக இருக்கும், சரிங்களா. கட்டில் நினைக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைத்தன்றுமாதோ ஊர்க்குல வந்த புறநனோடு ஆர்வனை தெரியல் நெடுந்தகை புரை. ஒரு கட்டிலை பின்னுகின்ற அந்த ஒருனுடைய கை எவ்வளவு வேகமாக செல்லுமோ, அதாவது கட்டில் வந்து பின்னக்கூடிய தொழிலை செய்பவர்களோட கையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமாக அந்த ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பின்னிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த போரில் ஈடுபடக்கூடிய அந்த வீரன் என்ன பண்ணுவான்னா போருக்கு வந்து அவ்வளோ வேகமாக வந்து செல்லுவான் அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் வரிகள், புறநானூற்று பாடல் வரிகள் வந்து நமக்கு சொல்லுது, சரிங்களா. அதே மாதிரி வினைப்படிவத்திற்கு, ஏன்னா இந்த போர் செய்கிறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வினை இல்லையா, ஏன்னா போர் புரிகிறது அப்படிங்கிறது ஒரு வினை வந்து அங்கே இருக்குது, அதனால் இது வினைப்படிவம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது, காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பரத்து துள்ளி வரும் புது வெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வினைப்படிவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ வந்து இந்த பாடலுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரி எழுதியது யாருன்னா கல்யாண்ஜி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பரத்து கொண்டு துள்ளி வரக்கூடிய, கன்று குட்டி போல துள்ளி வரக்கூடிய வெயிலை தான் வந்து இங்கே உருவப்படுத்தி சொல்கிறாங்க. காலை இளம் வெயில் எப்படி இருக்குன்னா காலையில் வந்து லைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. இளம் வெயில் தும்பரத்து துள்ளி வரும் புது வெயில், இளம் வெயிலும் அடுத்தது புது வெயில் வந்து அந்த ரொம்ப பிரைட்டாக வரக்கூடிய அந்த வெயிலை வந்து புது வெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்பரத்து துள்ளி வரக்கூடிய புது வெயில், இங்கே தும்பரத்துங்கிறத கன்றுக்குட்டியை வந்து ஊமையாக சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தும்பரத்து கன்றுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தும்பு, அந்த மூக்கணாங்கயிறு இருக்கு இல்லையா, அந்த மூக்கணாங்கயிறு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பேச்சு வழக்கில் நம்ம ஊர் வட்டாரத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இவனுக்கு மூக்கணாங்கயிறு போட்டால் தான் சரியாக வருவான் அப்படின்னா என்னது, ஜாடை மாடையாக கல்யாணம் பண்ணி வச்சால் தான் சரியாக வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கவிதை வரிகளை எழுதியது யார் அப்படின்னா கல்யாண்ஜி அப்படிங்கிறது ஞாபகம். அதாவது பொருளோடு சேர்த்து ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிங்கன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது, சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே என்னென்னா வினைப்படிமம் தான். அந்த போர் புரியக்கூடிய வீரனை பற்றி சொல்லக்கூடிய இந்த புறநானூறும், அடுத்தது தும்பறுத்து துள்ளி வரக்கூடிய அந்த கன்றுக்குட்டி ஓடி வர்றது என்னது, ஒரு வினை தான் இல்லையா. அப்போ இது வந்து வினைப்படிமம், சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா பயன்படிமம். ஒரு பயன் வந்து அங்கே இருக்கணும், சரிங்களா. இதில் வந்து நோமின் நெஞ்சே நோமின் நெஞ்சே புன்புலத்தமன்ற சிறியலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயன்தான் அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமி நெஞ்சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெருஞ்சி பூ, நெருஞ்சி அந்த நெருஞ்சி காயில் வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், நெருஞ்சி பூவில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்காது. இப்போ வந்து அந்த நெருஞ்சி பூவை வந்து இனிய சொற்களாகவும், அந்த நெருஞ்சி முள் இருக்க வந்து பார்த்திங்கன்னா கடுஞ்சொற்களாகவும் இங்கே வந்து ஒரு பயனை வைத்து வந்து இந்த பாடல் வரிகளை வந்து எழுதியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நம்ம இது ஒரு பயன் வந்து இருக்கு இல்லையா, இப்போ வந்து நெருஞ்சி பூவில் வந்து ஒரு இனிய சொல் அப்படிங்கிறது பயன்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பயன்படிமம். ஓகே, இந்த பாடல் வரிகள் வந்து எங்கே எழுத்தாளப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் வந்த பாடல் வரிகள் தான் இது, சரிங்களா. அதாவது இப்போ வந்து நெருஞ்சி பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருஞ்சி முள் வந்து குத்திருச்சுன்னா எப்படி வலிக்கும்னா குறுகுறுன்னு ரொம்ப வலிக்கும், ரொம்ப அதோட வலியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கடுகடுன்னு இருக்கும், சரிங்களா. அதனால் அந்த நெருஞ்சின்னு வந்துச்சுனாவே அந்த முள் குத்தும் பொழுது நமக்கு எப்படி வலிக்கும்னா குறுகுறுன்னு வலிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ இந்த பாடல் வரிகள் நெருஞ்சி அப்படின்னாவே நமக்கு இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னா குறுந்தொகை நூலில் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, அடுத்த பாடல் வரி நம்ம பார்க்க போகிறோம், மெய்ப்படிமம். இதில் மெய்ப்படிமம்னா அதுக்கு ஒரு வடிவம் வந்து இருக்கு, சரிங்களா. அதாவது உவமையாக சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கு என்னென்னா ஒரு வடிவம் அப்படிங்கிறது இருக்கிறது தான் இங்கே மெய்ப்படிமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெய்யை வந்து மை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு கன்னத்தில் வைக்கக்கூடிய அந்த மை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை கலரில் தான் அந்த மை வந்து கருகருன்னு இருக்கும் இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, யானைன்னு வந்துச்சுனாவே அதனது மெய்ப்படிமம். யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இப்போ வந்து இந்த பாடல் வரியில் எந்த நூல் எழுத்தாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த யானை வந்து தன்னுடைய வாயுக்குள்ளே உணவை கொண்டு செல்லும் பொழுது அந்த தும்பிக்கையால் தான் வந்து உணவை வந்து உள்ளே கொண்டு போகுது. அப்போ அந்த தும்பிக்கை எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பாம்பு வந்து ஒரு குகைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு மெய்ப்படிமம். இப்போ வந்து இந்த யானை என்ன கலரில் இருக்குன்னா
கருப்பு கலரில் இருக்கும், மெய் கலரில் இருக்கும். அப்போ இது மெய்ப்படிமம். அதாவது இதுக்கு வந்து வடிவம், அதாவது அந்த தும்பிக்கை வந்து பாம்பு மாதிரியே வடிவமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இது வடிவம், மெய்ப்படிமம், வடிவப்படிமம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நேமில் இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த அந்த யானை வந்து தன்னுடைய அகத்தினுள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை எடுத்துக்கொண்டு போகிறது. அப்போது இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் எடுத்தளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அகநானூற்று பாடல்களில் இருக்குது, சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த கவிதை வரி பார்க்கலாம். கோவை பழமூக்கும் பாசைமணி கண்ணும் சிவப்பு கொட்டு கழுத்தும் வேப்பிலை வாளும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூக்கில் வந்து கோவை பழமூக்கு வச்சுருப்பாங்க, பாசைமணி கண் அந்த மாதிரி நல்லா வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா மை, ஒரு வகை கலராக இருக்கக்கூடிய மை, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்படிமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த பாடல் வரிகளை, இந்த கவிதை வரிகளை எழுதியது யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி, ஓகேவா? இப்போ கோவை பழமூக்கு பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாளும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சில படத்துலலாம் கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஷார்ட்கட்டில் இந்த ஆசிரியர் பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே, சரிங்களா? ஓகே, இந்த ஷார்ட்கட் எல்லாமே நமக்கு இந்த கவிதை வரிகளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா? ஓகே, அடுத்தது உவமையும் படிமமும் பற்றி நம்ம சில வரிகள் நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியர் உவமை ஒன்றையே அணியாக கூறுகிறார், சரிங்களா? உவமை ஒன்று தான்ப்பா அணி அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான். காட்சி தருகின்ற உவமைகள், காட்சி தராவிரும் உவமைகள் என ரெண்டு வகையாக உவமைகள் வந்து பிரிக்கப்படுகிறது. சங்க இலக்கிய பாடல்கள் பெரும்பாலுமே காட்சி தரக்கூடியதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தலைவனுக்கு வந்து செய்தி அனுப்பக்கூடியதாக இருக்கும். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் காட்சி தரும் உவமைகளையே ஆண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆண்டுள்ளன இதை பயன்படுத்தி இருக்கின்றன. படிமம் என்பது உவமையினாலும் அமைவது. படிமம் காட்சி தரும் உத்தி என்பதால் காட்சி தரும் உவமைகளை மட்டுமே அது பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த வகையில் உவமை கோட்பாடு படிமத்திற்கு தோற்றுவாயாக இருக்கிறது. படிம சிந்தனை இவ்வகையில் நம்மிடம் இருந்த ஒன்றுதான் புதியதாக மேலை நாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டதன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படிமம் அப்படிங்கிறது நம்ம சங்க காலத்திலிருந்தே நம்ம கொண்டுகிட்டே வந்தது தான், இது வந்து மேலை நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்தது உருப்படிவம் நிறப்படிமம். உருப்படிமம்னாலும் ஒன்றுதான், இதாவது உருப்படிமம் அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க, நிறப்படிமம் அப்படிங்கிறதும் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு தலைவன் வந்து பிரிஞ்சு போகிறான், அப்போ தலைவன் வரவே இல்லை. அப்போ என்னாகுது அப்படின்னா அந்த உலையில் இருக்கக்கூடிய அந்த உலையில் இருக்கக்கூடிய உலைக்களத்தில் நன்றாக வெந்து இருக்கக்கூடிய அந்த பொன் என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தீ மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் என்னாகும்னா பொன்னின் நிறம் போல, அதாவது ஆறி போனதுக்கப்புறம் தான் அந்த தங்கத்தினுடைய நிறத்தை கொண்டு வரும். அதே மாதிரி வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னாவே இது வந்து ஒரு பெண்ணினுடைய அகமனதை, மனதினுடைய அழகை, மனதினுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய பாடல், சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். இலக்கண தேர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகள் கொடுத்துருக்காங்க. படிமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா காட்சி அப்படிங்கிறது. காலை இளம் வெயில் நன்றாக மைய தும்புறத்து துள்ளி வரும் புதுவையில் இக்கவிதையில் பயின்று வந்துள்ளது என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஷார்ட்கட் பார்த்துருந்தோன்னா இந்த தும்புறத்து துள்ளி வரக்கூடிய புதுவையில், காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில், கன்றுக்குட்டி வந்து துள்ளி வரக்கூடியது ஒரு வினை. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினைப்படிமம் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்கட். இன்னொன்று வந்து வினைப்படிமத்துக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துருந்தோம், ஒரு போர் புரியக்கூடிய வீரனை பற்றி சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் வந்து பார்த்திங்கன்னா வினைப்படிமமாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உண்மை. எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியை கருத்தனை விளக்குவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. கூற்று சரி, காரணம் எப்படி தவறு, சரிங்களா? ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. இதில் எது வந்து மெய்ப்படிமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மெய்க்கு வந்து ரெண்டு மெய் மை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையில் உணவை உள்ளே கொண்டு போகிறது, அகநானூற்று பாடல். அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த மூக்கு கிளிமூக்கு அடுத்து வந்து அந்த மெய் கலர் மெய் போட்டுட்டு வேஷம் போடுறாங்க இல்லையா, அது வந்து என்ன பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் அப்படிங்கிற மாதிரி கிளியை ஊமப்படுத்தி இங்கே சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, டெஸ்ட் மேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.